ஜனவரி முழுவதும் தமிழ்நாடு விழாக்கோலம் பெறும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வருகிற 13ஆம் தேதி சென்னை சங்கமம் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் ஜனவரி மாதம் மண்டலம் வாரியாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக ஏறு தழுவுதல், பன்னாட்டு புத்தக கண்காட்சி உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும் என அவர் கூறியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் வருகிற 13ஆம் தேதி சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாகவும் இது நம்ம ஊர் திருவிழாவுடன் இணைந்து நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரக்கூடிய ஜனவரி மாதம் தமிழர்தம் வரலாற்றை, நம்முடைய இலக்கிய செழுமையை, நம்முடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, நாட்டுப்புற கலை வடிவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடெங்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம் நிகழ்த்தப்பட இருக்கிறது. சங்கமம் நிகழ்ச்சி இது நம்ம ஊர் திருவிழாவாக இணைந்து ஒரு புத்தாக்கத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை மிகச்சிறப்பாக சென்னை மாநகரிலே நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கலை நிகழ்ச்சிகள், பூங்கா, விளையாட்டுத் திடல் என 16 இடங்களில் மாலை நேரத்தில் நடைபெறும் என்று கூறியிருக்கும் அவர், இதனைத் தொடர்ந்து உணவு திருவிழாவும் நடைபெறும் என்றும், தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவுகள், மக்கள் அதிகம் விரும்பும் உணவுகள் இதில் இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இசைக்கலைஞர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று கனிமொழி கூறியுள்ளார். திடலில் வந்து 13ஆம் தேதி அந்த நிகழ்வுகள் தொடங்கும். அடுத்த நாள் 14லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பூங்காக்களிலே, விளையாட்டு திடல்களில் வந்து கிட்டத்தட்ட 16 இடங்களிலே இந்த கலை நிகழ்ச்சிகள் மாலை நேரங்களில் தொடர்ந்து நடைபெறும். அந்த கலை நிகழ்ச்சிகளோடு சேர்த்து உணவு திருவிழாவும் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய உணவுகள், சென்னைக்கு அதிகம் பழக்கம் இல்லாத உணவுகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உணவு திருவிழாவையும் இணைத்து நடத்த இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.